இருந்து வரேன். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையிலேருந்து வந்திருக்கோம். நாங்கள் திருப்பூர்லேருந்து வரோம். நாங்கள் வந்து வைகுந்தத்துலேருந்து வரோம். நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் தம்பிக்கோட்டையிலேருந்து நாங்கள் வந்திருக்கோம். தென்னிந்தியாவுடையே பெரிய இவ்வளோ அடி இது எங்கேயுமே கிடையாது, உலகத்திலேயே கிடையாது. முதல் முறையா வந்து பெண்கள் ஒரு கருவறைக்குள்ள விட்டு நம்மளே பால் அபிஷேகம் பண்ண சொல்றதா இருக்கட்டும், நமக்கு சாமி கும்பிட்றதுக்கு உள்ள வரைக்கும் அனுமதிக்கிறாங்க. இந்த கோயில மட்டும்தான் கருவறையில ஆண் பெண் ரெண்டு பேத்தையுமே உள்ள விடுறாங்க. கருவறைகள் போய் பால் அபிஷேகம் பண்ணிட்டு தான் இப்ப வெளியே வந்திருக்கிறோம். இங்க வந்து பேருட்ட வேண்டிட்டு போனேன். ஆனா நல்லபடியா அவர் ஹாஸ்பிடல்ல எப்ப நல்ல மார்க் வாங்கியிருக்கா. என்னுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறிடுச்சு. அதாவது பயரவர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர். இவருடைய சன்னதியில நான் காலடி எடுத்து வச்சதுலேருந்து எனக்கு நல்லதுதான் நடக்குது. இது வார்த்தையால சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு ஸ்தலத்துக்கு நம்ம வந்திருக்கோம். நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது. இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நிறைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் எங்க குடும்பத்துல நடந்திருக்கு. நமக்கு அந்த வைப்ரேஷன் வந்து பயங்கரமாக இருக்குது. இப்படி ஒரு கோயில், இவ்வளோ ஒரு கோயில் இருக்குது, உள்ளே வந்தோடனே நமக்கு நிறைய ஒரு மனக்கவலைகளை விட்ட மாதிரி இருக்குது. வாய் விட்டு வளரணும் போல் அவ்வளோ விஷயங்கள் இங்கே வந்து நிறைய விட்டாச்சு. உண்மையுமே இது வந்து மனதுக்கு நிம்மதியும் பெரும் மகிழ்ச்சியும் தெரிகிறது. எல்லா மக்களுக்கும் எல்லா நன்மையும் கிடைக்கும். நமக்கு இருக்க கஷ்டம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்றது என்னால் உணர முடியுது. தேங்காயில் விளக்கு போடுறோம், அது வந்து ரொம்ப ஒரு எங்களுக்கு வந்து மன நிம்மதியை கொடுக்குது. இந்த கோயில் ஃபர்ஸ்ட் டைம் வரும்போதே எனக்கு வந்து என்னுடைய வேண்டுதல் நிறைவேறிச்சு. அதனால நான் இதோட மூணாவது டைமா தேய்பிறை அஷ்டமிக்கு வந்துட்டு இருக்கேன். காலையிலேருந்து நைட்டு வரைக்குமே வந்து அன்னதானங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் மூணு வேளை அன்னதானம் தராங்க. மூணு நேரம் அன்னதானம் நடத்துகிறாங்க. தினந்தோறும் அன்னதானம் வந்து அனைத்து மக்களுக்கும் அன்னதானம் காலையிலேருந்து மாலை வரை அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் 24 வருஷம் அன்னதானம் இங்கே பண்ணுறாங்க. சூத்திரமிந்துசேகரம் கிருபாகரம் நாரதாதி யோகி பிருந்த வந்திதம் திகம்பரம் காசிகாபுராதிநாத கால பைரவம் பஜே.
மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் தான் சொல்லணும். பைரவருடைய கட்டளையினால தான் அவர் மூலியமாக கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. இது வந்து மிகக்கூடிய மிகப்பெரிய ஒரு நமக்கு நல்ல வரம் தான் சொல்லணும்.